ஹாய் டியர் ஸ்டூடெண்ட் டுடே வி ஹவ் டிஸ்கஸ் அபவுட் தி எமிட்டர் ஃபாலோவர் இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமிட்டர் ஃபாலோவரோட சர்க்குட் டைக்ராம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு டிரான்ஸ்ட் இருக்காங்க ட்ரான்ஸ்டரோட கலெக்டரில் ஒரு ரெசன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பேஸ்கூட என்ன பண்ணியிருக்காங்க அதுங்க ஒரு ரெசன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இன்புட் சிக்னலில் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து க்ளோன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆரி கா எமிட்டரில் ரெஸிடன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆரி இது என்ன பண்ணியிருக்காங்க க்ரௌண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ பேஸியும் எமெட்டரையும் நம்ம இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம் இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமெட்டர் ஃபோலவருடைய சர்க்கியூட் டைக்ராம் இதுக்கு கீழே இருக்கிற இந்த சர்க்கியூட் டைகிராம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் டைக்ராம் ஈக்ளான் சர்க்கியூட் தான் இது இதை வச்சு தான் நம்ம டெரிவேஷன்னு பார்க்க போகிறோம் இப்போ நாம் ஒர்க்கிங் பாத்துறோம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் எங்கே கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியில் அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும் இந்த இ நாடு தான் உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆரியில் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும் அதாவது எமிட்டர் ரிஸ்டன்ஸில் நமக்கு இந்த அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும் சரி இந்த அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஸு இன்புட்டு சிக்னல் ஓகேங்களா இந்த இன்புட்டு சிக்னலை நம்ம என்ன பண்ண போறோன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்போ இன்புட் சிக்னல் கொடுக்கும்போது நமக்கு முடிவாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி எம்டர் கரண்ட்டு கிடைக்கும் அதாவது எம்டர் கரண்ட்டு ஐஇ கிடைக்கும் இதான் எம்டர் கரண்ட்டு இந்த எமிட்டர் கரண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த எமிட்டர் கரண்ட்டு இங்கே என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது அவுட்புட்டு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த அவுட்புட் வோல்டேஜி நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஐஇ இன்ட்டு ஆர்இயாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு வோல்டேஜி இந்த அவுட்புட் புட் வோல்டேஜ் எங்கே அக்ராஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஆரியில் அக்ராஸ் ஆகும் அப்போது இந்த வோல்டேஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உருவாச்சு இல்லையா இந்த வோல்டேஜ் இந்த அவுட்புட் வோல்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இன்புட்டு சிக்னலை அப்போஸ் பண்ணும் அதாவது எதிர்க்கும் அப்போ எதிர்க்கிறதுனால இந்த சிக்னல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷன்னா இருக்கும் சரி ஆப்போசிட் டேரக்ஷனாக இருக்குது இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்ச அவுட்புட் வோல்டேஜை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை நம்ம திரும்ப இன்புட்டாக கொடுக்குறோம் அதாவது அவுட்புட்டை எடுத்து என்ன பண்ணுறோம் ஃபீட்பேக்கை நம்ம என்ன பண்ணுறோம் இன்புட் ஆம்பிளிஃபயருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம் அதாவது இங்கே ஃபீட்பேக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட்டில் ஒரு பகுதி அளவு மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுப்போம் இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அப் தான் இங்கே செய்கிறாங்க இங்கே கிடைக்கக்கூடிய ஓல்டேஜை என்ன பண்ணுறோம் திரும்ப இன்புட்டை நம்ம இங்கே ஃபீட்பேக்காக கொடுக்குறோம் ஓகே இப்போ நம்ம ஃபீட்பேக்காக கொடுத்துட்டோம் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டு நெகட்டிவ் கரண்ட் ஃபீட்பேக்கை நமக்கு ப்ரொவைட் பண்ணும் அதாவது நெகட்டிவ் கரண்ட்டு ஃபீட்பேக்கை ப்ரொவைட் பண்ணும் இப்போது இது ஏன் நம்ம எமிட்டர் ஃபாலோவர்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன் சொல்கிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவுட்புட் எங்கேருந்து எடுப்போம் எமிட்டர் ரிஸ்டன்ஸ் ஆறிலிருந்து நம்ம அவுட்புட்டை எடுக்கிறோம் அப்போது வோல்டேஜ் வேரியேஷன் எங்கே அக்ராஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேஸுக்கும் எமிட்டர் ஜங்ஷனுக்கும் வோல்டேஜ் வேரியேஷனு அக்ராஸ் ஆகும் அப்போது இது எங்கே ஃப்ளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எமிட்டரில் ஃப்ளோ ஆகும் இதனால் நாம் இதை எமிட்டர் ஃபாலோவர்னு சொல்கிறோம் இதையே இன்னொரு விதமாக காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவோம் ஏன் இந்த காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கலெக்டராக என்ன பண்ணியிருப்போம்னு பாத்தீங்கன்னா ஏசி கிரவுண்டாக பண்ணியிருப்போம் கலெக்டராக இங்கே பாருங்கள் ஏசி கிரவுண்டாக பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டர் வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமனாக இருக்கும் இதுதான் இதோட ஒர்க்கிங்கு அடுத்து கண்டினியூஷன் இருக்குது வெயிட் பண்ணுங்க